பல்வேறு மாநிலங்களில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக கடைபிடிக்கப்பட்டு வருவதால் இந்தியாவில் கடந்த 3 நாட்களாக தினசரி தொற்று குறைய தொடங்கியிருக்கிறது. கடந்த வாரம் தினசரி தொற்று 400,000 கடந்த நிலையில் நேற்று முன்தினம் அது 369,147 குறைந்திருந்தது. இந்நிலையில் நேற்றும் ஒருநாள் தொற்றின் விகிதம் குறைந்துள்ளது. 24 மணி நேரத்தில் 355,680 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டு இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மராட்டிய மாநிலத்தில்தான் அதிகபட்சமாக 48,621 பேர் கொரோனா பாதிப்புக்கு ஆளாகியிருக்கின்றனர். 44,438 தினசரி தொற்றுடன் கர்நாடகா 2வது இடத்தில் இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் ஒரே நாளில் 29,053 பேரை கொரோனா பாதித்துள்ளது. கேரளாவில் 26,011 பேருக்கு தொற்று பரவியிருக்கிறது. அதிக தொற்றுள்ள மாநிலங்களில் 5வது இடத்தில் உள்ள தமிழ்நாட்டில் ஒரே நாளில் 20,952 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆந்திராவில் 18,972 பேருக்கும் தலைநகர் டெல்லியில் 18,043 பேருக்கும் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. 17,501 தொற்றுடன் 8வது இடத்தில் மேற்கு வங்கமும் அதற்கு அடுத்த இடத்தில் 17,296 தொற்றுடன் ராஜஸ்தானும் உள்ளன. 10வது இடத்தில் உள்ள சத்தீஸ்கரில் 15,274 பேருக்கு ஒரே நாளில் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 24 மணி நேரத்தில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வந்த 3,436 பேர் உயிரிழந்துவிட்டனர். இதனால் மொத்த வலி எண்ணிக்கை 222,383 அதிகரித்துள்ளது. 318,000 மேற்பட்டோர் ஒரு நாளில் குணமடைந்து வீடு திரும்பியிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது.